அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்புமிக்க ஆசரா தினத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம். ஆதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்ததும் இந்த ஆசரா தினத்தில்தான். அவர்களின் பாவங்களை மன்னித்ததும் இந்த ஆசரா தினத்தில்தான். நபி ஹிலுர் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவு அதிகரிக்கப்பட்டதும் இந்த ஆசரா நாளில்தான். நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி இத்ரீஸ் அலைஹி வஸல்லம் அவர்களையும் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதும் இந்த ஆசரா நாளில்தான். நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்பலை விட்டு கரை இறங்கியதும் இந்த ஆஸ்ரா நாளில்தான். மூசா நபி பிறந்ததும் இந்த ஆஸ்ரா நாளில்தான். மூசா நபி சூனியக்காரரை வென்றதும் இந்த ஆஸ்ரா நாளில்தான். அல்லாஹு தாலா கடலை பிளக்க செய்து மூசா நபியின் சமூகத்தாரை காப்பாற்றியதும் ஃபிரௌனை மூழ்கடித்ததும் இந்த ஆஸ்ரா நாளில்தான். அல்லாஹு தாலா யூனுஸ் நபி அலைஹி வஸல்லம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றியதும் இந்த ஆஸ்ரா நாளில்தான். இது மட்டுமல்லாமல் விண்மீன் கோள்கள் படைக்கப்பட்டதும், எழுதுகோள் அதாவது பேனா படைக்கப்பட்டதும், சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டதும், வானம் பூமி சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டதும் கண்ணியம் நிறைந்த மகத்துவமிக்க இந்த ஆஸ்ரா நாளில்தான். நபி மூசா நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இந்த ஆஸ்ரா தினத்தில்தான். கிணற்றில் வீசப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் இருந்து வெளியேற்றியதும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் இருந்தே பாதுகாக்கப்பட்டதும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்ததும் இந்த சிறப்புமிக்க ஆஸ்ரா நாளில்தான். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும், முதன் முதலில் பூமியில் மலை இறக்கப்பட்டதும், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துன்பம் நீங்கியதும் இந்த சிறப்புமிக்க ஆஸ்ரா நாளில்தான். சிறப்புமிக்க ஆஸ்ரா நாளில்தான் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கமும் சென்றார்கள். தாவூத் நபியின் சிறு சருகுதலை அல்லாஹ் மன்னித்ததும் இந்த ஆஸ்ரா நாளில்தான். ஜிப்ரேயில் மீகாயில் இஸ்ராஃபில் இஸ்ராயில் அவர்களை படைத்ததும், அல்லாஹுவின் அருள் பூமியில் உள்ளவர்களுக்கு இறக்கியதும் இந்த அருள் நிறைந்த ஆஸ்ரா நாளில்தான். யூசுப் நபி கிணற்றிலிருந்து கைப்பற்றியதும், சிறையிலிருந்து விடுதலை அடைந்ததும் இந்த ஆஸ்ரா நாளில்தான். நபிமார்களுக்கெல்லாம் இந்த கண்ணியம் நிறைந்த மகத்தான ஆஸ்ரா நாளில் நன்மை கிடைத்தது போல் நம் அனைவருக்கும் நற்பாக்கியம் கிடைத்த அல்லாஹு தாலா உதவி புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.